ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மெஸ்ஸில் ஒரு வித்தியாசமான ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், மணத்தக்காளி கீரை ஜூஸுங்க. இது வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயே நம்ம சாப்பிட்லாம். இந்த ஜூஸ் வந்துட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த மணத்தக்காளி கீரையோட பயன்கள் என்னன்றது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணுங்க. அது ரொம்ப முக்கியமும் கூட. இது தாங்க மணத்தக்காளி கீரை. ரொம்ப சூப்பரான அந்த தக்காளியாக இருக்கட்டும், அந்த பூ, அந்த இலை எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஒரு மெடிசின் தான் இது. ஒரு அற்புதமான ஒரு மெடிசின் தான் இது. இது வந்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தாங்க. இது நம்ம வந்துட்டு நம்ம கூட்டாக பொரியலாக வச்சு சாப்பிட்ருக்கோம். இது ஜூஸாக குடிக்கும்போது அது இன்னுமே கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தி தான். இந்த குடல் புண்கள், அல்சர் அந்த மாதிரி சொல்லுவாங்க, வாய்ப்புண்ணு இவங்க அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கவங்க வந்துட்டு இந்த கீரையை வந்து நல்ல ஜூஸாக நம்ம குடிச்சுக்கலாம். இது செய்யும்போது நம்ம வந்துட்டு அவிச்சு வேக வச்சு சாப்பிட்றதுக்கும் பச்சையாக சார் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டு கண்டிப்பாக இருக்க தான் செய்யுதுங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். நல்ல மருத்துவ பண்புள்ள ஒரு கீரை. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை எடுத்துக்கிறேன். இந்த கீரையை நல்லா க்ளீன் பண்ணி நான் வந்துட்டு இலையையும் அந்த தக்காளியும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு எனக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது, அதனால் நான் வந்துட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா அப்போ தான் கொஞ்சம் நல்ல சாறு அதிகமாக நமக்கு கிடைக்கும். அது கொஞ்சம் திருதிருன்னு இருக்கும், அல்லது தண்ணி நமக்கு பிழிஞ்சு எடுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அடித்து நான் ஒரு ஜல்லடையில் வந்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவி அதில் வந்துட்டு எடுத்த கெட்டியான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஜூஸ் வந்துட்டு நமக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு ஜூஸாக இருக்குங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பாலும் சேர்ந்து இது வந்து நமக்கு ஒரு புது விதமான ஒரு டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.